بسم الله الرحمن الرحيم. الحمد لله எல்லா புகழும் இறைவனுக்கு. அந்த இறைவன் ஒருவனை துணை நமக்கு. இன்று அஸ்கர் நியூஸ் என்னும் ஒரு பத்திரிகையை வெளியிடுகின்ற விழாயில், இந்த விழாவிலே பிரதம அதிதியாக இங்கு வருகை தந்திருக்கின்ற டாக்டர் கமால் ஏ நசார் அவர்களே, கௌரவ அதிதியாக வருகை தந்திருக்கின்ற டாக்டர் எம் கே ஹாரிஸ் முகமது அவர்களே, விசேட அதிதியாக இங்கு வருகை தந்திருக்கின்ற அல்ஹாஜ் மொஹிதீன் அவர்களே, என் அன்புக்கு பாத்திரமான அதிபர் அவர்களே, ஆசிரிய தொழில் என்பது மிகவும் மகோன்னதமானது. எதிர்கால சமூகத்தை உருவாக்கும் பணி எமது கையிலே இருக்கிறது என்று அயராது உழைக்கும் ஆசிரிய பெருந்தகைகளே, வருங்கால வாழ்க்கை எனும் வண்ணமலர் சோலையிலே பூத்து குலுங்கி புதுப்பொலிவோடு திகழவிருக்கின்ற மாணவர் சமுதாயமே, இந்த பத்திரிகை வெளிவர வேண்டும் என்பதற்காக உழைத்த அஸ்கர் நியூஸின் மீடியா போரம் பத்திரிகை ஆசிரியர் குலாமை, உங்கள் அனைவர் வரவும் இன்று நல்வரவாகட்டும். இத்தகைய பல ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் இஸ்ரேல் தெல் அபிப் என்ற அதனுடைய தலைப்பட்டினத்திலே தங்கியிருந்தார்கள். அன்று மாலை ஹமாஸ் இயக்கத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே ஒரு எல்லையிலே யுத்தம் ஒன்றும் உண்டது. இஸ்ரேலுக்கு பாரிய சேதம், நியாயமான யுத்த தளபாடங்கள், உயிர்கள் பலி போயின. மறுநாள் அப்துல் கலாமின் பார்வைக்கு வந்த பத்திரிகைகளை புரட்டலானார். இந்த செய்தி வந்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். அவருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அந்த பத்திரிகையின் முதற் பக்கத்திலே வந்த செய்தி, ஒரு 5 ஏக்கர் பாலை நிலத்தை பொன்கொடி தின்ற சோலையாக மாற்றிய ஒரு விவசாயியின் படமும் கதை. அப்துல் கலாம் நேற்றே யுத்தம் வரவில்லையே என்று பத்திரிகை முழுவதும் தட்டி பார்த்தார். 4வது பக்கத்திலே ஒரு சிறிய கட்டமுடைக்கப்பட்ட செய்தியாக இந்த யுத்தம் பதிவாகியிருந்தது. ஆகவேதான் இந்த செய்தி நமக்கு எதை கூறுகிறது? பத்திரிகை தொழில் இதே மக்களுக்கு நாங்கள் எதனை கொடுக்க வேண்டும் என்ற சுக்குமமான ஒரு செய்தியை இது நமக்கு சொல்கிறது. சமூகத்தை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் அந்த பத்திரிகையை காலையிலே படித்த மாத்திரத்தை நிமிர்ந்திருக்கவும், அதை போல ஒரு உதாரண புருஷனாக நான் வர வேண்டும் என்றும், எனது தாய் நாட்டின் மீது அதிக பற்றுதலும், சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு பெரிய சிந்தனையும் அந்த பத்திரிகை மக்களுக்கு கொடுத்திருந்ததாக. எமது நாடாக இருந்தால் எங்களுடைய பிரதம அதிதி சொன்னதைப் போல எது வந்திருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். போது எமது விஷன் என்ன, எமது இலக்கு என்ன, அல்லது எமது கனவு என்ன? இன்னும் 5 வருடத்துக்கு பிறகு அல்லது 10 வருடத்துக்கு பிறகு எங்களுடைய பத்திரிகை இந்த சமூகத்தில் என்ன செய்திருக்கும் என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது பாடசாலையில் இருந்து புறப்படுகின்ற ஒரு சஞ்சிகை என்பதால் சமூகத்தினுள் கற்க வேண்டும் என்ற வேட்கையையும், கல்வியின் பால் உள்ள மோகத்தையும், அறிவின் மீது அறிவு என்ற தளத்தின் மீதுதான் எல்லா துறைகளும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற பரிமாணத்தை இது மக்களுக்கு படிப்பிக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஒரு நாலேஜ் பேஸ்ட் சொசைட்டி ஒன்றை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற தூர நோக்கு எங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே இந்த பத்திரிகை தாவி வருகின்ற செய்திகள்
உற்சாகத்தையும் குதூகலத்தையும் ஆனந்த சிந்தனையையும் சமூக மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும். இதுபோலதான் தலைப்பு செய்திகளை எழுதும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய பிரதம அதிதி அதை காட்டினார்கள். தலைப்பிலே இருக்கின்ற ஈர்ப்பு தான் அந்த பத்திரிகையின் வெற்றியின் ரகசியம். பத்திரிகைக்கும் வெற்றி, அந்த செய்திக்கும் வெற்றி. ஆகவே தலைப்பு எழுதுவதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நான் ஒரு சில என்னை கவர்ந்த தலைப்புகளை சொல்கிறேன். சந்திரனிலே முதல் முதல் மனிதன் இறங்குகிறான். அடுத்த நாள் பத்திரிகையிலே செய்தி வருகிறது, அம்புலியின் ரகசியம் அம்பலம், மதியில் மனிதன் நித்திரை, வானத்தில் அறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா. இதுதான் தலைப்பு. எவ்வளவு பரபரப்பாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கிறது. ஆகவே பத்திரிகையின் விற்பனை மட்டுமல்ல, அந்த செய்தியை சுவாரஸ்யமாக மக்கள் மனதிலே பதியவிட வேண்டும். இதுக்கு தலைப்புக்கு பெரிய பங்கு இருக்கு. உலக புகழ்பெற்ற பத்திரிகைகள் எல்லாம் இந்த தலைப்பை எழுதுவதற்கென்றே ஒரு பத்திரிகை குழாமை வைத்திருக்கிறது. ஸ்பெஷலி நியூஸ் வீக், டைம், தலைப்பு எழுதுறதுக்கு ஒரு பத்திரிகை குழாமை ஒன் வீக்குள்ள மிகவும் போராடுவார்கள் கவர்ச்சிகரமான தலைப்பை கொடுப்பது. ஆகவே இந்த பத்திரிகை துறையும் எமது பத்திரிகையும் அப்படி கவர்ச்சியான தலைப்புகளை தாங்கி வரும் என்று நான் திடமாக நம்புகின்றேன். இன்னும் ஒரு தலைப்பை சொல்லுகின்றேன். எங்களுடைய பழைய கல்வி அமைச்சர் கலாநிதி மஹமூத் அவர்கள் மட்டக்களப்பிலே தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு எதிரான பத்திரிகை ஒரு தலைப்பு தேடியது, மட்டு நகரில் பதி அவரின் கதி அகோகதி. பதிதின் முகமது படத்தை போட்டு சொன்னார்கள், புல்லா போட்ட நவாக்கும் செல்லாதவங்க ஜவாபும். இதுதான் தலைப்பு. உடனே அந்த பத்திரிகை பரபரப்பாக விற்றது, நானும் வாங்கியது வடிவம். இதுதான் செய்தி எழுதுகின்ற தலைப்பு தீட்டுகின்ற ரகசியம். இது போல நியூஸ் வீக்கிலே ஒரு தலைப்பு வந்தது, பிரித்தானியாவை புறப்படமாக கொண்ட இளைஞன் சிங்கப்பூரிலே வசிக்கிறார். அவர் ஒரு பெரிய வங்கியை ஒரு பில்லியன் டாலர்ஸ் அப்படியே கொள்ளையிடுகிறார் எலக்ட்ரானிக் மீடியத்தினுடன். அந்த பேங்க் அடுத்த நாள் மூடப்படுது. அவ்வளவு நுட்பமான கொள்ளை. ஆனால் அந்த இளைஞன் சிங்கப்பூர்லேயே வைத்து பிடிக்கிறார், பிடிபடுகிறார். இப்ப நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்தோம், இந்த நியூஸ் வீக்கில் எனக்கு நியூஸ் வீக்கில் தலைப்பு செய்திகள்ல கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கிறது. காரணம் அந்த செய்திக்காக அல்ல, How they twist the story. அந்த விஷயத்தை எப்படி அந்த ஜேர்னலிசம் பத்திரிகை ஆசிரியர்கள் மாற்றி எழுதுகிறார்கள், அவர்கள் பார்க்கின்ற டெர்மினாலஜி, வசனங்கள் எப்படிப்பட்டது, தலைப்பு எப்படிப்பட்டது என்றதில் நான் ஆர்வமாக இருக்கிறதுனால நீங்கள் சொன்னது போல கடைசி இஷ்யூவை நான் வாங்கி வைத்திருக்கிறேன். ஏனென்றால் என் பேர குழந்தையின் பேர குழந்தையாக ஏலத்தில் விடாதாயிரம் இந்த பிரிண்டட் இதை வாங்கி வைத்திருக்கிறேன். கடைசி டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்டது அந்த கடைசியான அச்சு ஊடக பிறகு நியூஸ் வீக். அதன் பிறகு இப்ப எலக்ட்ரானிக் ஊடகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதுல என்ன தலைப்பு திருட்டுவார்கள் என்று ஆவலுடன் காத்திருந்தேன், வாங்கினேன். நான் கற்பனை பண்ணாத அழகான தலைப்பு. அந்த இளைஞனே ஒரு ஸ்கூல் பாய் போல ஒரு சிறிய பேக்கோட படம் போட்டு, The boy who lost a million. அதான் தலைப்பு. அவர் களவெடுத்ததல்ல, பிடிபட்டதால் இழந்து விட்டார். The boy who lost a million. இந்த தலைப்பு தான் வந்து இருக்குன்றது. அந்த மேகசின ஸ்டாண்ட்ல இருந்து நாங்க டைம்ஸ் எந்த மேகசின் எடுக்கிறது என்று யோசிக்கும் போது, யூ பிக் அப் த மேகசின். வேலையில்லா கல்வி கல்லூரியின் தாலி இல்லாத வாழ்வு, அசர் மகாவித்யாலயத்தில் அலங்கோலம், பெற்றாராசிரி சங்கமே உனக்கே இந்த பங்கமை ஒரு தலைப்பு. இப்படி எழுதி விடாதீர்கள் என்றால் தலைப்பு தீட்டும் போது ரெண்டு பக்கத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். சின்ன அற்ப விஷயம், ஒரு இடத்தில் வேலி உடைந்திருந்தது, அதற்கு இப்படி ஒரு தலைப்பும் தீட்டலாம். தலைப்பு தீட்டுவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த தலைப்பு தீட்டுவதுதான் உங்களோட நியூஸ் ஸ்டாண்ட்ல உங்களோட பேப்பரை கவர்ச்சியை ஈடுபடுத்தும். இது பத்திரிகையின் பிரதான தலைப்புக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தலைப்புக்கும் நீங்கள் ஒவ்வொரு செய்திக்கும் அழகான தலைப்புகளை தீட்ட வேண்டும். இது ஒரு நுணுக்கமான கலை. நல்ல சொல் வளம் வேண்டும், எந்த சொல்லை பாவிப்பது என்றும் தெரிய வேண்டும். மதியா சந்திரனா, எந்த சொல்லை நாங்கள் முதல் பாவிக்க வேண்டும்,
என்ற ரகசியத்தை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இது ஒரு பத்திரிகை கலையின் அழகிய பகுதி. முதன்மைப்படுத்தப்பட்ட கருத்துக்களை வெளியிடுவது பத்திரிகையின் தர்மம். எதற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? உங்களுக்கு தெரியும், இலங்கையிலிருந்து ஒரு ஏழை சிறுமி சவுதி அரேபியாவுக்கு செல்கிறார். அங்கே சரியா சட்டத்தின்படி அவர் தண்டிக்கப்படுகிறார். இது பரபரப்பான செய்தி. அண்மை காலங்களிலே எல்லா ஊடகங்களும் சாதாரணமாக மக்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் எல்லாரும் பரபரப்பாக பேசிய ஒரு செய்தி. இந்த செய்தி இப்போது மங்க தொடங்கி இருக்கிறது. அந்த பரபரப்பு நலவு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இன்னும் சொற்ப காலத்தில் இதை மறந்து விடுவோம், இப்படி ஒன்று நடந்ததாம் என்று சொல்லுவோம். சிலர் பெற்றோரை ஏசினார்கள், சிலர் அந்த சிறுமியை ஏசினார்கள், சிலர் அந்த சிறுமியை அனுப்பிய ஏஜென்டை ஏசினார்கள், சிலர் சரியா சட்டத்தை ஏசினார்கள். இதுதான், இந்த இடத்தில்தான் பத்திரிகையின் தர்மம் இருக்கும். பத்திரிகை சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தியை இதுவரையும் அது சொல்லவில்லை. இந்த செய்தி சமூகத்துக்கு அது சொல்ல வேண்டிய செய்தியை தான் நாங்கள் முதன்மைப்படுத்தப்பட்ட செய்தி என்று சொல்லியிருந்தோம். சமூகத்துக்கு இதுவரையில் அது செய்தி சொல்லவில்லை. முதலாவதாக ஒரு பத்திரிகை சொல்லியிருக்க வேண்டும், முஸ்லிம்கள் வறுமை கோட்டுக்கு கீழேயும் வாழ்கிறார்கள். இந்த நாட்டில் எல்லாரும் சுகோபோகத்தை அனுபவிப்பவர்கள் அல்ல. அந்த செய்தியை வலுவாக சொல்லி இருக்க வேண்டும். இரண்டாவது சொல்லி இருக்க வேண்டும், ஜகாத் நிதியம் ஒன்று அந்த பிரதேசத்தில் இருந்ததா இருக்க வேண்டிய தேவையை உணர்த்தி இருக்க வேண்டும். அதுபோல அகில இலங்கையிலும் முஸ்லிம்கள் ஏனோ பைத்துல் மாலை உருவாக்க கூடாது என்பதை சொல்லி இருக்க வேண்டும். இதை சொன்னால்தான் அந்த நிகழ்ச்சி ஊடாக முதன்மைப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். அது சும்மா வெறுமனே ஒரு பேசு பொருளாக மாறக்கூடாது. ஆகவேதான் எந்த ஒரு பத்திரிகையும் எமது பத்திரிகையும் செய்திகளை வெளியிடும் போது எதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். என்னிடம் நான் ஒரு சர்வதேச பாடசாலையிலே இன்டர்நேஷனல் ஸ்கூல்லே வேலை செய்து கொண்டிருக்கும் போது சரியா சட்டம் எப்படி என்று என்னிடம் சில டீச்சர்ஸ் கேட்டாங்க. நான் சொன்னேன் அது ஒரு அழகான சட்டம், எப்படி என்று கேட்டார். நான் சரியா சட்டத்தை முழுக்க படிக்கவில்லை, வேண்டுமென்றால் ஒரு உதாரணம் சொல்வேன் என்று சொன்னேன். ஒருவர் இன்னும் ஒருவரை கொலை செய்து விடுகிறார் ஏதோ சந்தர்ப்பத்தால். இது சரியா சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்கப்படுகிறது. கொலை செய்யப்பட்டவர் கொலை செய்தவர் அதே கொலை அதாவது மரண தண்டனை தான் அதுக்கு தீர்ப்பு. இது ஜட்ஜ டேபிள்ல நடந்து தீர்ப்பு. அந்த ஜட்ஜ் சொல்லுகிறார், இந்த மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு இறந்தவரின் மனைவி சம்மதப்படுதல் வேண்டும். இறந்தவரின் மனைவி மன்னித்தால் அவரை நான் கூப்பிடலாம். இப்போது இறந்தவரின் மனைவியை கூப்பிடுகிறார்கள். இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, உங்கள் கணவனை கொலை செய்தவரை மரண தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும், என்ன செய்வது? அவர் சொன்னார், எனக்கு கால அவகாசம் தேவை. மறுமுறை வருகிறார், வந்து சொல்கிறார், தயவு செய்து அவரை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம், தூக்கு தண்டனை அல்லது கொலை தண்டனை வழங்க வேண்டாம். ஏனென்றால் என்னை போலவே என் குழந்தைகளைப் போலவே அவருடைய மனைவியும் குழந்தைகளும் துன்பப்படுவார்கள், அதன் பெருமதி எனக்கு தெரிகிறது, ஆகவே நான் அவரை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்கிறார். இதான் ரோமன் டச்லோ மேசையுடன் நின்றுவிடும். இது சரியாலோ பிராக்டிக்கல் அப்ரோச் பண்ண. ஆனால் ஒரு நிபந்தனை என்று சொல்லுகிறார், என்ன? என்னையும் என் குடும்பத்தையும் பராமரிக்கும் செலவை அவர் ஒவ்வொரு மாதமும் தர வேண்டும். இப்போது ஜட்ஜ் கேட்கிறார், பட் இஸ் யுவர் டிசிஷன், மரண தண்டனையா அல்லது அந்த குடும்பத்துக்கு தாவரிப்பு பணம் கொடுப்பதா? அவர் சொல்லுகிறார், இல்லை, நான் தாவரிப்பு பணம் கொடுக்கிறேன். இப்போது இது ஒவ்வொரு நாளும் அவரை அதை உறுத்துகிறது. தான் செய்த குற்றத்தை உணர்கிறார்,
கடினமாக உழைக்க வேண்டும், ஏனென்றால் இன்னொரு குடும்பத்தையும் பராமரிக்க வேண்டும். இதுவே அவருடைய பூ உலகத்தின் தண்டனையாக மாறிவிடுகிறது. சில வருடத்துக்கு பிறகு அவரே செய்தி அனுப்புகின்றார், அந்த பெண்ணை ஒரு ஹலாலான மனைவியாக நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், அவருடைய சம்மதத்தை கேட்டு சொல்லுங்கள். இறுதியில் திருமணம் செய்கிறார். இந்த சட்டத்தை சொன்னபோது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இவ்வளவு அழகானதா அவருடைய சட்டம் என்று சொன்னார். ஹியூமனிட்டி, மனித தன்மைகளை அங்கே கொண்டு செல்ல வேண்டும். கண்ணுக்கு கண்ணை எடுப்பதாக இருந்தால் நான் நினைக்கின்ற உலகத்தில் எல்லாரும் ஒற்றை கண்ணர்களாக இருக்க வேண்டும். அண்மையில் இன்னும் ஒருவர் என்னிடம் கேட்டார், ஹலால் ஹராம என கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று. நான் சொன்னேன், அந்த அளவுக்கு இஸ்லாமிய சட்டம் எனக்கு நுணுக்கங்கள் தெரியாது, ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவேன். உதாரணமாக, தனது பெற்ற தாயையும் தகப்பனையும் வயோதிபர் விடுதியில் சேர்ப்பது ஹராம் என்று சொன்னீங்க. அப்படியா? வயோதிபர் விடுதியில் முஸ்லிம்கள் இல்லையா? இல்லை என்று கேள்விப்பட்டிருக்கு. நீங்கள் சொன்னது சரியாக இருக்கும், இதுதான் ஹராம் என்று சொன்னீங்க. ஹராம் என்று சொன்னால் நாங்கள் இவ்வளவு நாளும் இறைச்சி உண்பதைத்தானே நினைத்திருந்தோம் என்று சொன்னார்கள். நீங்கள் நியூஸ் சொல்லும் போது உங்களுடைய செய்தி சமகாலத்திலே உள்ள விஷயங்கள் மிக அழகாக சமூகத்துக்கு செல்லுதல் வேண்டும். ஆகவே ஒரு பத்திரிகையின் தர்மம் வெறுமனே செய்தியை வெளிவிடுவது மட்டுமல்ல, சமூகத்தை கற்பிப்பதும் ஒரு பத்திரிகை. இவ்வளவு காலமும் கல்வி நடந்தது இந்த பாடசாலை வளாகத்தினுள். சுவருக்குள்ளே படிக்காதவர்களுக்கு இடம் இல்லை. அந்த பருவ வயதில் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே இடம் உண்டு. ஆகவே சுவர் தாண்டி சென்று படிப்பிக்க வேண்டிய பொறுப்பு இன்றிலிருந்து இந்த அசர் நியூஸுக்கு வந்துவிட்டது. மியூரல் ஸ்டடிஸ் என்று சொல்வார்கள். பல்கலைக்கழகத்தின் வரம்புகளுக்கு வெளியே, பாடசாலையின் வரம்புகளுக்கு வெளியே சென்று சமூகத்துக்கு கற்பிப்பது யார் என்ற ஒரு கேள்வி எழுப்பினால், உங்கள் பத்திரிகை போன்ற அழகான பத்திரிகைகள் சமூகத்தை கற்பிக்க வேண்டும். சமூகத்துக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை கற்பிக்கும் பொறுப்பு இந்த பத்திரிகைக்கு இருக்கிறது. அது இலங்கையிலே இன்றுதான் இந்த பாடசாலையில் முதல் முதல் வெளியிட்டதை இட்டு நான் பெருமகள் படைகிறேன், உலகாங்கிதம் படைக்கின்றேன். நான் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய தலையாய பணி சமூகத்துக்குள் சென்று கற்பிப்பது. நீங்கள் இப்பொழுது மியூரல் ஸ்டடீஸ் என்று சொல்வார்கள், சுவர் தாண்டிய கல்வியை ஆரம்பித்திருக்கிறீர்கள். இன்று ஒரு நல்ல நாடாக இது அமைகிறது. நான் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். கண்டியிலிருந்து ஒரு பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன் வன்னியை நோக்கி. இந்த புத்தகத்தை நான் படித்துக் கொண்டிருக்கும் போது சிவில்ல நான் நினைக்கிறேன் சில இராணுவ வீரர்கள் என்னுடன் பிரயாணம் செய்திருக்க வேண்டும். ஒரு 6 மாதத்துக்குள் நடந்த ஒரு விஷயம். உடனே ஒரு செக் பாயிண்ட் உண்டு. இப்பொழுது செக் பாயிண்ட்லாம் இல்லை. இருந்தும் ஒரு இடத்துல, முக்கியமான இடத்துல என்ன நிப்பாட்டினார். அங்கே பஸ் ஒரு 3:30-4 மணி இருக்கும். மதவாச்சி எல்லாம் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. பஸ் நிறுத்தப்பட்டது. ஸ்பெசிஃபிக்காக 3-4 பேர் வைக்கிறதோட என்னையும் சேர்த்து வைக்கலாம். என்னத்தான் என்னத்தான் கூட விசாரித்தார். ஏன் இவர்கள் விசாரிக்கிறான்னு எனக்கு தெரியவில்லை. உங்கள் கையில் இருக்கும் புத்தகம் என்ன? இந்த புத்தகத்தை நான் கண்டியிலிருந்தே சுவாரஸ்யமாக படித்துக் கொண்டு போகிறேன். மிகவும் பெரிய புத்தகம், அதை முடித்து விட வேண்டும் என்று அதில் உள்ள ஆர்வம். அந்த புத்தகம் எதை பற்றியும் அல்ல, ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் பற்றி. ஒரு பிரிட்டிஷ் பத்திரிகை செய்தி சேகரிக்கும் ஒரு பெண் தலிபான்கள் சிறையில் குடிபடுகிறாள். அவள் தன்னுடைய லைஃப் எழுதுகின்றாள். வெரி இன்ட்ரெஸ்டிங். தலிபான்களின் குடியில் தற்றில யார் வாசித்திருக்கிறது தெரியல, தமிழ்ல மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. பற்றியும் தேடுகிறார். இன்னும் அவருக்கு களவாக ஆப்கானிஸ்தானுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அங்கே இவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த தலிபான் என்று அறிய வேண்டும். ஏதோ ஒரு வகையிலே பிரவேசித்து விடுகிறார். பிரவேசித்து 2 நாள் இவர்களை அரெஸ்ட் பண்ணி விடுகிறார். சிறைச்சாலையில் இவர் இருக்கிறார். சிறைச்சாலையில் இவர்களை நடத்துகின்ற முறையை அவர் வர்ணிக்கின்றார். மிகவும் அழகான முறை.
குளிப்பதற்கு, தங்குவதற்கு, உணவு உண்பதற்கு, தனது மத வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு நான் அவர்களின் முகத்தில் காரை உமிழ்ந்திருக்கிறேன். ஒரு பொண்ணு ஒருவருடன் சலாம் சொல்லிவிட்டு போயிருக்கார்கள். இவ்வளவு நல்லவர்களையா நாங்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஒரு பிழையாக ஒரு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர் கேட்கிறார். அந்த புத்தகத்தில் கட்டாயம் நீங்கள் வாசிக்க வேண்டும். தலிபான்களின் பிடியில் ஒரு பெண் எடுத்தாள். அவர்கள கண்ணியம் கௌரவத்தை எல்லாம் பாதுகாக்கிறார்கள். புது உடுப்பு வாங்கி கொடுக்கிறார்கள். முதல் ரெண்டு மூணு நாள் சாப்பிடவில்லை. அதுக்கெல்லாம் அவர்கள் பொறுமையுடன் திருப்பி திருப்பி சாப்பாடு கொடுக்கிறார். தான் தற்கொலை செய்வதற்கு பிளேட்களை சேகரித்தவள் இறுதியிலே தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அவள் இஸ்லாத்துக்கு வருகிறாள். இந்த ஜேர்னலிசம் என்று சொன்னது எவ்வளவு கடினமானது என்று அந்த பெண்ணை பின் வரலாற்றை வாசித்தவுடன் நான் யோசித்தேன். நான் ஒரு ஜேர்னலிஸ்டா வரவில்லையே, நான் ஆசிரியனாக வந்தது ஒரு துப்பாக்கியமோ என்று கூட நான் யோசித்தேன். அவ்வளவு இன்ஸ்பிரேஷன், அவ்வளவு அட்ராக்ஷன், ஒரு பெரிய மோட்டிவேஷன் கிடைக்கும் அவளுக்கு அந்த புக்கை வாசித்தார். நான் அழகாக செய்தி சேகரிக்க வேண்டும், சொல்லும் செய்தி அழகாக சொல்ல வேண்டும், துன்பங்கள் வரும் அதனை தாங்கிக் கொள்ள வேண்டும், அதிலே படிப்பினைகள் இருக்கிறது. ஆகவே ஒரு ஜேர்னலிஸ்டாக இருப்பது ஒரு தலையாய ஒரு கொடையும் ஒரு அரிய சந்தர்ப்பமும் என்று நினைக்கின்றேன். இன்று அஸ்கர் நியூஸ் பேப்பர் ஜேர்னலிஸ்ட் அவர்களுடைய செய்தி சேகரிப்போர் சங்கம் ஒரு நல்ல பாக்கியத்தை பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. எதிர்காலத்திலே இந்த ஊடகத்துறை வலிமை மிக்க துறையாக இன்று இருப்பதை விட பல மடங்கு வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதிலே முக்கியமாக முஸ்லிம்களுக்கு ஒரு டிவி சேனல் இல்லை, ஒரு பத்திரிகை இல்லை. ஆகவே உங்களுடைய செய்தியை சொல்ல முடியாமல் நீங்கள் தவிப்பதை நான் உணர்வேன். ஆகவேதான் அந்த இடத்தை, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நல்ல ஜேர்னலிஸ்ட், தர்மமுடையவர்கள், எங்களுடைய சீஃப் கே சொன்ன மாதிரி அவர்கள்ட்ட ஒழுக்க விழுமியங்கள் இருக்க வேண்டும். அந்த செய்தியிலே ஒரு எத்திக்கல் பவுண்டரிஸ் இருக்க வேண்டும். எத்திக்கல் பவுண்டரிஸ், ஒழுக்க வரம்புகளை மீறாமல் அந்த செய்தி எழுத வேண்டும். அது உண்மை இருக்க வேண்டும், நம்பகத்தன்மை இருக்க வேண்டும். அப்போதுதான் அதுல ட்ரஸ்ட் வருவது மட்டுமல்ல, உங்களோட செய்தியை காவி கொண்டு போற பத்திரிகை ஒரு சமூகத்தை மோட்டிவேட் பண்ண உற்சாகப்படுத்தும். பொய்யெழுத தொடங்கினால் அந்த உற்சாகம் விழுந்துவிடும் என்ற மோட்டிவேஷன் டிபெண்ட் ஆன் ட்ரஸ்ட். ஆகவே உங்களுடைய த ஃபியூவல், அதுக்கு எரிசக்தி அல்லது சக்தியாக இருப்பது அதனுடைய உண்மை நேர்மைத்தன்மைகள். எந்த இக்கட்டான சந்தர்ப்பங்களிலும் நேர்மையை கை நழுவப்பட்டு விடாதீர்கள். ஆகவே செய்தியின் தர்மம் அதுதான். ஆனால் இப்போது இந்த மேடைக்கு வந்த போதுதான் நான் யோசிக்கின்றேன், உங்களில் ஒரு மாணவனாக நானும் இருந்து இந்த பத்திரிகையிலே செய்தி எழுதுகின்ற ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் வந்து வளர்ந்திருந்தால் எவ்வளவு வளர்ந்திருப்பேன் என்று நான் கற்பனை பண்ணி பார்க்கின்றேன். இந்த இயக்கத்துடன் உங்கள் மத்தியில் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.